கடமைகள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் ஆன்லைன்கள் வழியாக பலஸ்தீன் மக்களுக்காக நிறைய பொருளாதார நிதிகள் உலகம் முழுக்க செய்கிறார்கள் செய்யுங்கள் காரணம் அவர்கள் பரம்பரை பணக்காரர்கள் அல்ல அவர்கள் ப்ராப்பர்ட்டிகளையும் பேங்க் பேலன்ஸுகளும் வைத்திருப்பவர்கள் அல்ல அன்றாடங்காட்சிகள் முடிந்தால் உங்களின் பொருளாதார உதவிகளை சரியான முகவர்கள் மூலம் கொண்டு போய் சேர்த்துங்கள் இது ஒன்றாவது இரண்டாவது இந்த வன்கொடுமைகளை நடத்துகின்ற இஸ்ரேலினுடைய தயாரிப்புகளை புறக்கணியுங்கள் இது ரெண்டாவது மூணாவது இருக்கும் இடத்திலே இருந்து உங்கள் சப்தத்தை இஸ்ரேலுக்கு எதிராக உயர்த்துங்கள் நீங்கள் வாழ்வது உலகத்தின் எங்கோ ஒரு குக்கிராமமாக இருக்கலாம் உலகத்தின் எந்த மூளையில் ஒரு முஸ்லிம் அடிக்கப்பட்டாலும் மறுமூளையிலே இருக்கிற முஸ்லிம் கதர்வான் என்பதை உலகத்திற்கு சொல்லியாக வேண்டும் இதோ இன்றைக்கு லண்டனிலே லட்சக்கணக்கான பேர் பேரணி பல்வேறு நாடுகளிலே பேரணி மக்கள் தெருவிலே வந்து இஸ்ரேலுக்கு எதிராக போர்க்குரல் தொடுத்து கொண்டிருக்கிறார்களே அவன் காதுகளுக்கு போய் அதை அறையட்டும் சங்கொலிக்கட்டும் நீங்கள் இருக்கிட இடத்திலே இருந்து உங்களுடைய சப்தத்தை கூட்டுங்கள் நாலாவது துவா செய்யுங்கள் துவா வெறுமனே பரஸ்தீன் மக்களை பாதுகாப்பாயாக என்பது மட்டுமல்ல மஸ்ஜிது அகசாவை எங்களுக்கு எங்கள் கையிலே பாதுகாப்பாக தாய் என்பது மட்டுமல்ல கொஞ்சம் கூடுதலாக கேளுங்கள் இந்த கொடூரர்கள் ஒளியட்டும் என்ன கேட்க வேண்டும் ரப்பே உன்னுடைய கபாவை அழிக்க வந்த அபரகாவை அபாபில் பறவைகளின் மூலம் நீ அழித்து காட்டினாயே அதுபோல் இறையாலயத்தை இடிக்க வந்த நவீன தான் இஸ்ரேல் என்பது இந்த நவீன அபிரஹாக்கள் அழிய வேண்டும் என்றால் ரப்பே உன்னுடைய அபாபீல்கள் மீண்டும் வேண்டும் மீண்டும் வேண்டும் பாதுகாப்பதற்கு முன்னோடி ஆலயமான காப்பாற்ற இந்த இஸ்ரேல் அரக்கர்களான அபரகாக்களை ஒழிக்க ரப்பே நீ உன்னுடைய அபாபில்களை அது போன்ற ஆபத்துகளை அவர்களின் மீது தண்டனையாய் இறக்கித்தர வேண்டும் என்று தொடர்ந்து செய்யங்கள் அல்லாஹு அவ்வப்போது ஓய்வதும் திரும்ப தாக்குவதுமாக இருக்கிற இஸ்ரேலுக்கு இறைவன் நிரந்தர பேரழிவையும் படுகேவலத்தையும் இந்த உலகத்தில் தருவானாக பரஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹ் என்றைக்கும் துணை நிற்பானாக மஸ்ஜிது அக்சா அரபு நாடு அது அரபு தேசம் அது முஸ்லிம்களுக்கு அந்த கிபிலா சொந்தம் என்கிற கருத்தை அல்லாஹ் மீண்டும் இந்த உலகத்திலே நிலைநாட்டி தருவானாக